அக்களிப்போம் அகமகிழ்வோம் அல்லேலூயா, அக்களிப்போம் அகமகிழ்வோம் அல்லேலூயா. ஆண்டவர் படைத்த நாள் இதுவே, அக்களிப்போம் இன்று அகமகிழ்வோம். ஆண்டவர் படைத்த நாள் இதுவே, அக்களிப்போம் இன்று அகமகிழ்வோம். அக்களிப்போம் அகமகிழ்வோம் அல்லேலூயா, அக்களிப்போம் அகமகிழ்வோம் அல்லேலூயா. அன்பிற்கினியவர்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய பெயரால் உங்களை மனதார வாழ்த்துகின்றேன். பயணித்துக் கொண்டிருக்கின்ற இந்த பாஸ்கா வாரத்திலே ஆண்டவருடைய மேலான வாக்குகள் நமக்கு சொல்லித் தருகின்ற பாடங்கள் ஏராளமானவை என்பதை நாம் எல்லாருமே அறிந்திருக்கின்றோம். அந்த விதத்திலே தான் இந்த பாஸ்கா காலமானது அகமகிழ்வினுடைய, அக்களிப்பினுடைய, ஆனந்தத்தினுடைய காலம் என்று சொல்லி நாம் சிந்திக்கவே அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் எதற்காக அகமகிழ வேண்டும், என்ன செய்தால் அக்களிப்பு பூரிப்பு நம்மிலே பெருக்கெடுக்கும் என்கின்ற இந்த ஒரு சிந்தனைகளைத்தான் உங்களோடு பரிமாறுகின்ற பாக்கியத்தை ஆண்டவர் எனக்கு அருளினார் என்பதற்காக நான் ஆண்டவருக்கு உளமாற நன்றி சொல்லுகின்றேன். இன்றைக்கு நாம் எதற்காக அகமகிழ்வது, அன்றைக்கு திருதூதர்கள் எதனால் அகமகிழ்ந்தார்கள் அந்த பாஸ்கா காலத்திலே என்று நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவரோ தன்னை காட்டி சீடர்களிடம் கூறுகின்ற வாக்கு, என்னை தொட்டு பாருங்கள் என்று கூறுகின்றார். தொட்டு பார்ப்பது அல்லது தொடுகை என்பது எவ்வளவு ஆனந்தமான பூரிப்பை பெற்றுத்தரும் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் யாருக்குமே இருக்க முடியாது. அழுது கொண்டிருக்கின்ற ஒரு குழந்தையை, தொட்டிலே கிடக்கின்ற அந்த குழந்தையை தாய் தொட முற்படுகின்ற பொழுது அந்த குழந்தையினுடைய அழுகை முற்றிலுமாய் மாறி போய்விடுகிறது என்பதை பார்க்கின்றோம். அதே போலத்தான் வயது முதிர்ந்த ஒரு பெரியவர்கள் அழுது கொண்டிருக்கின்ற பொழுது எந்த பேரனோ பேத்தியோ அந்த தாயினுடைய, அந்த தகப்பனினுடைய, அந்த தாத்தாவினுடைய மடியிலே அமர்ந்து கன்னத்தை வருடிவிட முற்படுகின்ற பொழுது, தன்னுடைய பிஞ்சுக்கரங்களால் அந்த தொடுகையை செய்ய விளைகின்ற பொழுது எந்த பெரியவர்களுடைய கண்ணீருமே அல்லது நோய்வாயினுடைய படுக்கையிலே கிடக்கின்ற எந்த மனிதருடைய மனநிலையுமே மாறி போய்விடும் என்பதிலே மாற்றே இல்லை என்பதுதான் உண்மை. அந்த அளவுக்கு தொடுகைக்கான சக்தி உண்டு என்பதுதான் யதார்த்தமான ஒரு காரியம். ஒரு பார்வையில்லாத ஒரு மனிதன் நடந்து பயணிக்கின்ற பொழுது பார்வையுள்ள மனிதன் அவருடைய கரங்களை பற்றி பிடித்து, ஐயா வாருங்கள், நான் உங்களுக்கு அடுத்த பாதையிலே கொண்டு விடுவதற்காக உதவி செய்கிறேன் என்று சொல்வாரேயானால், அந்த பார்வையற்ற மனிதனுக்கு அந்த தொடுகை எவ்வளவு அலாதியான இன்பத்தை தரும் என்பதுதான் உண்மையும் கூட. அதே போலத்தான் எனக்கு அன்பிற்கினியவர்களே, திகைத்து திகைப்படைந்து திக்கு தெரியாத நிலையிலே ஆண்டவர் மரித்து விட்டார் என்கின்ற அந்த உணர்விலே பயணப்பட்டுக் கொண்டிருந்த அந்த திருதூதர்களுக்கு ஆண்டவர் காட்சி கொடுத்து சொல்லுகின்றார், நானேதான், நம்புங்கள், தேவையானால் என்னை தொட்டு பாருங்கள், என்னுடைய காயங்கள் என்னில்தான் இருக்கின்றது, இதோ என்னுடைய கரங்கள், உன் கரங்களை விட்டு பாருங்கள், இதோ என்னுடைய விலாவினுடைய காயம், என்னை தொட்டு பாருங்கள், தொட்டு பார்த்து நம்புங்கள் என்று கூறுகின்ற வார்த்தையை நாம் பார்க்கின்றோம். தொடுகை என்பது அவ்வளவு நிறைவான ஒரு நம்பிக்கையை ஊற்றெடுக்கின்ற ஒரு நல்ல அற்புதமான செயல் என்பதுதான் உண்மை. திக்கு தெரியாது, திசை தெரியாது, பாதை தெரியாது, பயணத்தினுடைய வாழ்வினுடைய ஓட்டத்திலே விரக்தியோடு வெறுமையோடு சூனியமான ஒரு மன உணர்வுகளோடு பயணிக்கின்ற எந்த மனிதனாக இருந்தாலும் சரி, அந்த மனிதனுக்கு மற்றொரு மனிதன் ஒரு சிறிய கரம் கொடுக்க விழைகின்ற பொழுது, அவனை தொட்டு தூக்க முற்படுகின்ற பொழுது, அல்லது அவனை தொட்டு வழிநடத்த முற்படுகின்ற பொழுது, அது உண்மையிலேயே நிறைவான பூரிப்பை, அகமகிழ்வை, அக்களிப்பை பிற மனிதனுக்கு கொடுக்கும் என்பதுதான் நாம் அறிந்திருக்கின்ற ஒரு உண்மை. எனவேதான் நாம் ஒவ்வொருவருமே
கரம் கொடுக்க, பிறரை தொட்டு ஆசீர்வதிக்க நாம் ஒவ்வொருவருமே பாக்கியம் பெற்றிருக்கின்றோம். அது யாராக இருந்தாலும் சரி, நல்ல பரிசுத்தமான மன உணர்வுகளோடு நாம் பிறரை தொட்டு வாழ்த்தி ஆசீர்வதிக்க முற்படுகின்ற பொழுது எந்த மனிதனுடைய காயங்களுமே ஆறிவிடும், அவன் நம்பிக்கை கொள்வான் என்பதுதான் இந்த நாள் நமக்கு சொல்லித் தருகின்ற ஒரு உன்னத பாடமாக அமைந்திருக்கின்றது. திருதூதர்களுக்கு ஆண்டவர் காட்டி, காயங்களை காட்டி தொட்டு பார் என்று சொல்ல விழைந்த போது அவர்களுக்கிடையே ஏற்பட்ட ஆனந்த பூரிப்பை இந்த 1000 ஆண்டு கடந்த பின்னரும் உண்மையிலேயே நம்மால் உணர முடியும் என்பதுதான் உண்மை. ஏனென்றால் இன்றைக்கு இந்த வாழ்விலும் கூட எண்ணற்ற மனிதர்களுடைய தொடுகை நம் ஒவ்வொருவருக்குமே எவ்வளவோ ஆனந்தத்தை, எவ்வளவோ பூரிப்பை, எவ்வளவோ மகன மகிழ்வை தந்திருக்கிறது என்பதில எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. எனவே அன்றைக்கு அந்த சீடர்கள் அடைந்த அகமகிழ்வை இன்றைக்கு நம்மால் உணர முடியும் என்பதுதான் யதார்த்தம். எனவேதான் நாமும் நம்முடைய வாழ்வில இத்தகைய தொடுகையை, பரிசுத்தமான ஒரு நல்ல தொடுகையை பிறரோடு பரிமாறிக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். அப்படி நாம் செய்ய விழைகின்ற பொழுது எந்த மனிதனுடைய வாழ்விற்கும் அவனுடைய வாழ்விலே நம்பிக்கை ஊற்றெடுக்க அதுவே காரணமாக இருக்கும் என்பதுதான் உண்மை. அப்படி அந்த மனிதனுக்குள்ளாக நம்பிக்கை ஊற்றெடுக்க முற்படுமையானால் தொடுபவரும் தொடப்படுபவருகின்றவரும் உண்மையிலேயே அகமகிழ்வு அடைவார்கள் என்பதிலே, ஆனந்தம் கொள்வார்கள் என்பதிலே, அக்களிப்பு அடைவார்கள் என்பதிலே சிறிது கூட மாற்றம் இல்லை என்பதை இந்த நல்ல நாளிலே உணர்ந்து கொள்ள விழைவோம். ஆண்டவர் இயேசுவினுடைய நாமத்தை நாம் என்றென்றும் போற்றிட விழைவோம். உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய இதயபூர்வமான நல்வாழ்த்துக்களை அக்களிப்போடு நான் பரிமாறுகின்றேன். ஆண்டவரை போற்றுவோம். வாழ்க. நன்றி. வணக்கம். அக்களிப்போம், அகமகிழ்வோம், அல்லேலூயா. அக்களிப்போம், அகமகிழ்வோம், அல்லேலூயா. ஆண்டவர் படைத்த நாள் இதுவே, அக்களிப்போம் இன்று அகமகிழ்வோம். ஆண்டவர் படைத்த நாள் இதுவே, அக்களிப்போம் இன்று அகமகிழ்வோம். அக்களிப்போம், அகமகிழ்வோம், அல்லேலூயா. அக்களிப்போம், அகமகிழ்வோம், அல்லேலூயா.